Welcome to INR's Kitchen. இன்னைக்கு எங்க வீட்ல பொங்கல் ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருக்கோம். எங்க வீட்டு கிரக பிரவேச வீடியோ நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. எங்க புது வீட்ல நாங்க இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறோம். அந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கோம், எங்களுக்கு பொங்கலுக்கு என்னென்ன பொருட்கள் படைக்கணும் அப்படிங்கறத எல்லாமே நான் இந்த வீடியோல கொடுத்துக்கிறேன். நீங்க பாருங்க. நாங்க எப்படியெல்லாம் பொங்கலுக்கு முன் ஏற்பாடுகள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்கிறோங்கிறத இதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டு கொண்டாட்டத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் வாசலில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னா முதல்ல கலர் கோலம் போட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டு எங்கள் அம்மா உள்ள கலர் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு ஃபுல்லுமே சுத்தம் பண்ணி படிக்கட்டை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு படிக்கட் ஃபுல்லுமே நாங்கள் மாக்கோலம் போட்டிருந்தோம். ஏன்னா மாக்கோலம் தான் மகாலட்சுமிகரம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பொங்கல் வைக்கணும்னா கண்டிப்பாக மாக்கோலம் போடாமல் பொங்கல் வைக்க மாட்டாங்க. நீங்கள் என்னுடைய போன வருஷம் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு மாக்கோலங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, மேலே வீடு கட்டினோம்னா இது மாதிரி படிக்கட் ஃபுல்லாக மாக்கோலம் போட்டு பொங்கல் வைக்கணும்னு. அதனால் நான் ஃபுல்லுமே ஒரு படிக்கட் விடாமல் அத்தனை படிக்கட்டுக்குமே மாக்கோலம் போட்டிருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆக தான் செஞ்சுது, இருந்தாலும் ரொம்ப ஆசை. புது வீட்டுக்கு முதல் வருஷம் பொங்கல் வைக்கிறோம், ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு மனசில் ஆசை. அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாங்கள் போட்டோம் இதை. ஃபுல்லாக மாக்கோலம் போட்டு முடித்த உடனே உள்ள தலைவாசல் ஃபுல்லாக ஏற்கனவே நான் முத நாளே சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம், எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க மஞ்சள் நல்லா நிறைய தடவிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கணும்னு. அதே முறைப்படி ஃபுல்லாக மஞ்சள் முதல்ல தடவிட்டேன், அதுக்கப்புறம் உள்பக்கமும் வெளியே தெரிகிற பக்கமும் சேர்த்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுருந்தேன். அதே மாதிரி கீழே நடப்படி ஃபுல்லுமே வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருந்தோம். ரெண்டு மெயினாக வாசக்காலில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதி, மேலே இருக்க குலதெய்வம், மூணு பக்கமுமே வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா பொங்கலுக்கு. அதே மாதிரி மூணு பக்கமுமே மஞ்சள் குங்குமம் வச்சு வாசக்காலை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுப்புக்கு தேவையான கல், ஆறு கல் இருந்தது. அந்த ஆறு செங்கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷம் வீடியோலையே. அதே மாதிரி ஆறு கல்லையும் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி ஃபுல்லாக அந்த கல்லில் மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் கோலம் போட்டு எப்படி வாசக்காலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சோமோ அதே மாதிரி தான் கல்லுக்கும் நாங்கள் சைட்லேயும் போட்டிருந்தோம். மேல் பக்கமும் ஓமகுண்டத்துக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அதேமாரி மேலே வைக்கக்கூடிய மூணு கல்லுக்கும் நல்லா ஃபுல்லாகவே கல் தெரியாத அளவுக்கு மஞ்சள் போட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் கோலம் போட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சோம். இது ஆறு கல்லுக்குமே இதே மாதிரி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். நான் வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் செஞ்சதுனால டைல்ஸில் ஃபுல்லாக மஞ்சள் ஆகிடும், கீழே நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு தான் செஞ்சேன். இது மாதிரி போனோம்னா நமக்கு கொஞ்சம் வீடை பராமரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி செங்கல் இது கிளீனாக முடித்த உடனே ஃபுல் பித்தளை பாத்திரமும் நல்லா கழுவி நல்லா தங்க மாதிரி தக தகன்னு கழுவணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால நல்லா ஃபுல்லாக விளக்கிட்டு துணியால் தொடச்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு போய் அடுத்த மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் குத்துவிளக்கு. இங்கே மெட்ராஸ் ஊரில் அஞ்சு முகம் இருக்கும், இது எங்கள் ஊர் தூத்துக்குடி குத்துவிளக்கு. நாலு முகம்தான் இருக்கும், இந்த குத்துவிளக்குடைய அமைப்பே வித்தியாசமாக இருக்கும்.
நான் எல்லாமே விளக்கி தொடச்சி பளிச்சுன்னு தான் இருக்குது. இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி காய்கறிகள் எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து க்ளீனாக கழுவி ஒன்று ஒன்றுத்தையும் ட்ரேயில் தண்ணி வடிய வச்சு ரெடியாக நைட்டே வச்சுருந்தேன். அதை காலையில் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் மேடையில் எல்லாமே வரிசையாக வச்சுட்டேன். ஏன்னா எந்த பொருளும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அஞ்சு வகையான கிழங்கு, ஆறு வகையான காய்கறிகள், பச்சை காய்கறிகள், மொத்தம் 11 வகையான காய்கள் படைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். அதே மாதிரி எங்கள் வீட்டிலருந்து எலுமிச்சங்காய், நெல்லிக்காய், அரைநெல்லிக்காய், மாங்காய் எல்லாமே எங்கள் வீட்டில் போய் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதுவும் சொலவில் ஃபுல்லாக வச்சிட்டோம். எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் சொலவு எடுத்து வச்சு, சொலவில் தான் அரிசி வெல்லம் எல்லா பொருளுமே அதில் ரெடியாக எடுத்து வச்சு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவோம். நாங்கள் வீட்டில் டைல்ஸ் போட்டுட்டோம் போர்ட்டிகோவில், அதனால் டைல்ஸில் பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த கல் நாங்கள் ரெடி பண்ணியே வச்சுருந்தோம் வீடு கட்டும் போதே மேஸ்திரிட்ட சொல்லி. அப்போ தான் டைல்ஸில் வந்து எந்த வித ஹீட்டும் ஏறாமல் இருக்குங்கிறதுனால அதுலேயும் எங்கள் ஊர் முறைப்படி நாங்கள் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு ஃபுல்லாக காவியில் பார்டர் மாதிரி போட்டு எடுத்து வச்சுருந்தோம். கரெக்டாக நைட் ரெடி பண்ணி வச்சுருந்த செங்கல் எல்லாமே எடுத்து வச்சு க்ளீனாக ரெடி பண்ணிட்டோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் எல்லாமே எங்கள் அம்மா எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் விளக்கு ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிள்ளையார் பூஜை தான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையார் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி பூஜையில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே பொங்கல் அன்னைக்கு நாங்கள் கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையாரோ சாணி பிள்ளையாரோ பிடிச்சு வச்சு தான் கும்பிடுவோம். அதே முறைப்படி மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சு வச்சு அருகம்புல் பூ எல்லாமே சாத்தி எடுத்து வச்சுருந்தோம். எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கி கொடுத்த தங்க கோமாதா சிலையும் அங்கே எடுத்து வச்சு முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிட்டோம். பிள்ளையாருக்கு ஒரு வெத்தலை, பாக்கு, பழம், நெய்வேத்தியம், ஒரு தேங்காய் வச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் பொங்கலுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே போனோம். எங்கள் ஊரில் இதே முறையில் தான் செய்வாங்க. முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணி அந்த தேங்காய் தண்ணி உடைக்கிற தண்ணியை பானையில் விட்டு தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். அதே முறைப்படி எங்கள் அப்பா தேங்காவை உடைச்சி அந்த தண்ணியை பானையில் விட்டுருந்தாங்க. அதை வச்சு தான் நாங்கள் பொங்கல் வச்சோம். வாங்க நீங்க தொடர்ச்சியா பொங்கல் வீடியோவை பாருங்க.
ஒரு பிடி அள்ளிக்கு அப்படி அந்த இது மட்டும் இப்படி அந்த ஒரு தூரத்து தான் எடுங்க அம்மா அந்த துணி மட்டும் முகத்தை நேசி குறைச்சிடு இப்படி ஒரு பிடி எடுத்து இந்த இப்படி ஒரு நீங்க எடுக்கிறது வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு அதே எடுத்து நீ தேங்காய் உடைச்சு சாம்பல் சாம்பல் போட்டு தேங்காய் சத்தியம் வைக்கவா நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கியா ஏற்கனவே அதுல தண்ணி கட்டணுமா
நாம் சொன்னால் வீட்டு பெருமையாகிவிடும். அயலகத்திலிருந்து வந்த கால்கள் என்கின்ற